வங்கதேசத்திற்கு எதிரான முதல் கிரிக்கெட் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி 189 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. இந்திய கிரிக்கெட் அணி வங்கதேசத்தில் சுற்றுப்பயணம் செய்து வருகிறது. முதலில் நடைபெற்ற ஒருநாள் தொடரை 2-1 என்ற ஆட்டக்கணக்கில் வங்கதேசம் வென்றது. இதையடுத்து 2 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர் தொடங்கியுள்ளது. சட்டோகிராமில் நடைபெற்ற முதல் டெஸ்டில் முதலில் பேட் செய்த இந்தியா முதல் இன்னிங்ஸில் 404 ரன்கள் குவித்தது. அடுத்து பேட் செய்த வங்கதேசம் 150 ரன்னில் சுருண்டது. இதையடுத்து இந்திய அணி ஃபாலோ ஆன் தராமல் தொடர்ந்து பேட் செய்தது. 2 விக்கெட் இழப்புக்கு 258 ரன் எடுத்த நிலையில் இந்திய அணி டிக்ளேர் செய்தது. புஜாரா சுப்மன் கில் இருவரும் சதம் எடுத்தனர். அடுத்து 513 என்ற இமாலய இலக்குடன் வங்கதேசம் இரண்டாவது இன்னிங்ஸை தொடங்கியது. தொடக்க வீரர் நஜ்முல் 67 ரன்னும் ஜாகிர் ஹசன் 100 ரன்களும் எடுத்து தங்கள் அணிக்கு வலுவான தொடக்கத்தை தந்தனர். எனினும் மற்ற வீரர்கள் சொற்ப ரன்களில் ஆட்டமிழந்ததால் வங்கதேசம் 324 ரன்னுக்கு எல்லா விக்கெட்டுகளையும் இழந்து தோல்வியை தழுவியது. இந்திய அணி 189 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று 1-0 என முன்னிலை பெற்றது. முதல் இன்னிங்ஸில் 40 ரன் எடுத்ததோடு இரு இன்னிங்ஸ்களிலும் சேர்த்து 8 விக்கெட்டுகளையும் வீழ்த்திய குல்தீப் யாதவ் ஆட்ட நாயகன் விருது பெற்றாா்.